நம்ம இன்னைக்கு வந்து நிறைய நண்பர்கள்லாம் வந்து சரக்கு அடிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. தண்ணி அடிக்கிறது, இந்த தண்ணி அடிக்கிறது நம்மளுடைய மரபார்ந்த ஒரு செயல் தான். சரக்கு அடிக்கிறது, இன்பத்தை போதை இன்பத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மரபார்ந்த செயல் தான். கல்லுண்டு கழித்திருப்பது தமிழருடைய மரபு. கல் குடித்து இன்பத்தை அனுபவித்து இன்புற வாழ்வது நம்மளுடைய மரபாக இருந்தது. அதே மாதிரி சாராயம், நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே சாராய பானை இருந்துச்சு, கல் பானை இருந்துச்சு. தான் பெத்த பையனுக்கு தானே சாராயம் காய்ச்சி கொடுத்த மரபு நம்மளுடைய மரபு. இந்த சாராயத்துலேயும் வெஜிடேரியன் சாராயம், நான் வெஜிடேரியன் சாராயம் இருக்குது. நாட்டுக்கோழியில் சாராயம் இருக்கிறது, மட்டனில் சாராயம் இருக்கிறது. அதே மாதிரி வெஜிடேரியனில் வந்து பழங்களை வந்து ஊறல் போட்டு அந்த அதோடு சேர்த்து மூலிகை பட்டைகளை சேர்த்து காய்ச்சி சாராயம் எடுக்கிறது. இதை வந்து பட்டச்சாராயம் அப்படின்னு பேர். நம்மளுடைய இந்த கல்லும் சாராயமும் உடம்புக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்யக்கூடியது. நம்மளுடைய மரபார்ந்த கல்லையும் சாராயத்தையும் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். வேறு எந்த உணவும் சாப்பிடாமல் நம்மளுடைய மரபார்ந்த கல்லும் சாராயத்தையும் மட்டுமே சாப்பிட்டு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக உயிர் வாழ முடியும். போதை இன்பத்திலேயே உயிர் வாழ முடியும், அதுவும் 120 வயசு வரைக்கும் கூட வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கமாக நம்மகிட்ட இருந்தது இந்த போதை பழக்கம். இப்போ நாகரீக காலத்தில் இந்த போதை பழக்கம் தெரிஞ்சு வேறு ஏதேதோ கெமிக்கலை எல்லாம் போதைக்காக நம்ம பசங்க அனுபவித்து குட்டிச்சுவராக போகிற உடம்பை கெடுத்துக்கிற கூடிய வாழ்க்கையை கெடுத்துக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம மரபுலேருந்து விலகி வந்தால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த சாராய பழக்கம் மட்டுமே நம்மளுக்கு வந்து உணர்த்து. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கெட்ட சாராயத்தை நம்ம மரபார்ந்த சாராயம் குடிக்கக்கூடிய அந்த ஸ்டைலு, மரபார்ந்த வழிமுறை, அந்த வழிமுறையை பின்பற்றினா கூட தப்பிச்சுக்கலாம். அதாவது எந்த சாராயத்தை குடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய நல்ல சாராயத்தை விட்டுட்டு விஷச்சாராயத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த விஷச்சாராயத்தையாவது நம்மளுடைய மரபு சொல்கிற மாதிரியான செயலில் சாப்பிட்டோம்னா போதும். வேற ஒன்றில் சாராயத்தை வந்து குடிக்கக்கூடாது, சாராயத்தை சாப்பிட்டோம்னா கூட போதும். அந்த செயலில் கூட, செயலை பின்பற்றினா கூட நம்ம பசங்க வந்து கொஞ்சம் ஓரளவு தப்பிச்சுக்கலாம். சாராயத்தினுடைய தீமையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். சாராயத்தை குடிக்கக்கூடாது, சாப்பிடணும். சாராயம் சாப்பிட்றது நம்ம டீ சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி டீ சாப்பிட்ற மாதிரி சாராயத்தை சாப்பிட சொல்லுது நம்மளுடைய மரபு. நீரை உண், நீர்ம பொருள்களை ஒருபோதும் குடிக்கக்கூடாது, உண்ணணும், சாப்பிடணும். உணவை குடி, திடப்பொருள்களாகிய உணவை மென்று நீர்ம நிலைக்கு வந்த பிறகுதான் நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணுமா. உணவை குடி, நீரை உண், நீரை உண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அது இப்போ சாராயம் வந்து நீர்மமா திடமா அப்படின்னு கேட்டால் நீர்மம். அப்போ நீர்மமான சாராயத்தை சாப்பிடக்கூடிய வழிமுறையிலையாவது டீ சாப்பிட்ட மாதிரி சுவை உணர்ந்து, திடம் உணர்ந்து, மனம் உணர்ந்து சாராயத்தை சாப்பிட்டானாலும் போதும், அது கொஞ்சம் அதனுடைய பாதிப்புலேருந்து தப்பிச்சுக்கிடலாம். அதனால் சாராயத்தை சாப்பிடணும், குடிக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மரபார்ந்த சாராயம், நம்ம மரபார்ந்த கல், அதை சாப்பிடணும். அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷச்சாராயத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த செயல் மருத்துவத்தையாவது பின்பற்றணும்.